வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆடு மாடு வளர்ப்பில் பசுந்தீவனம், அதை பற்றி தான் விவசாயிகளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ பார்த்திங்கன்னா ஆடு மாடு வளர்ப்பில் பசுந்தாள் தீவனம் உணவு பற்றி தான் விவசாயிகளே. இது வந்து பார்த்திங்கன்னா CoFS 29, இப்போ வந்து பார்த்திங்கன்னா CoFS 31 வந்திருக்கு விவசாயிகளே. இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் இருக்கு இல்லையா, அந்த சோளம் இனத்தை சேர்ந்தது விவசாயிகளே. இது வந்து நம்ம விவசாயிகள் ஆடு மாடு வளர்ப்பில் பசுந்தாள் தீவனம் உணவு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது விவசாயிகளே. காரணம் என்னென்னா, இந்த CoFS பசுந்தாள் தீவனத்தில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குங்க, நார் சத்து மிக அதிகமாக இருக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா கால்நடைகளோட எடை வந்து அதிகரிக்குங்க. அதே மாதிரி அதுகளுக்கு போதுமான உணவு வந்து அதுகளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து வாய்ப்பாக இருக்குங்க. நம்மளோட பொருளாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கும் இது தேவைப்படுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஏக்கர் இருந்தால் போதும், நம்ம 10 மாடு அதே மாதிரி ஒரு 20 ஆடுகளோட உணவை வந்து நம்ம வருடம் ஃபுல்லாகவே நம்ம பூர்த்தி செய்யலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோ இருந்தால் போதுமானது, காலையில் 3 கிலோ மதியம் 3 கிலோ, அதோட உணவு தேவையை நம்ம பூர்த்தி செய்யலாங்க. ஆடுகளாக இருந்தால் ஒரு நாளைக்கு 3 கிலோ இருந்தால் போதும், அதே மாதிரி குட்டிகளாக இருந்தால் 1 கிலோ இருந்தால் கூட போதும். இதை நம்ம கொடுக்கறதுனால ஆடுகள் அதனோட வளர்ச்சி வந்து அதிகரிக்குதுங்க, அதோட உணவு தேவையும் அதிகரிக்குது. அதே மாதிரி நமக்கு அதோளுக்கு நம்ம வாங்கி போடுறோம் இல்லையா, அந்த புண்ணாக்கு தீவனம் இதனுடைய செலவுகள் நமக்கு மிக மிக குறையுதுங்க. 1/2 ஏக்கருக்கு 1 கிலோ விதை போதுமானது விவசாயிகளே. வயலை நன்கு உழுதுட்டு 1 கிலோ விதையில் 2 பங்கு மணல் எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த விதை வந்து நம்ம எள்ளு விதையோட சின்ன விதையாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கும், விதைகள் சீரான இடைவெளியில் விரைக்கிறதுக்கும் இந்த மணலை நம்ம கலந்து விரைச்சின விவசாயிகளே. இதை மானாவாரியாகவும் பண்ணலாம், நம்ம இதாகவும் பண்ணலாம் விவசாயிகளே. அதே மாதிரி இது விதைச்சி மழை பெஞ்சி கூட இது முளைச்சிடும். இது பராமரிப்பு செலவுலாம் எதுவும் விவசாயிகளே, ஒரு டைம் நீங்கள் இதை வந்து விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு நீங்கள் இதனோட ஈல்டை எடுக்கலாம் விவசாயிகளே. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விரைச்ச 30 நாள்லேருந்து இதை நீங்கள் மாட்டுக்கு தீவனமாக கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதேமாரி அடுத்தடுத்தது ஒரு 10 நாளுக்கு ஒரு நடை இதை கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். இதில் மெயின் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை வந்து பூ பூக்க விட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடியே இதை நீங்கள் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் உணவாக்கிடணும், ஏன்னா அதை வந்து விரும்பி அது சாப்பிடாது, அது வந்து முத்துன பயிராகிடும். அதனால் இதை கட்டிங் பண்ணுறதை பார்த்துங்க. அதே மாதிரி இது சாதாரண பில்லு அருவா அந்த மாதிரி அருவாக்கிலே இதை அறுத்தலாம், ரொம்ப ஈஸி இது. அடுத்தது இதை வந்து ரொம்ப கட் பண்ணி தான் கொடுக்கணும் மாடுகளுக்கு ஆடுகளுக்குன்னு அவசியம் இல்லை, அப்படியே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கூட அதுக்கு தேவையான உணவை வந்து விரும்பி எடுத்துக்கும், இந்த உணவை வந்து அது விரும்பி எடுத்துக்கும் விவசாயிகளே. நீங்கள் இதை பயிர்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் ஆடு மாடு வளர்ப்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. அதேமாதிரி இதை இது கொடுக்கறதுனால நீங்கள் புண்ணாக்கு தீவனம் இதனால் கொடுக்கும்போது எவ்வளோ பால் கறக்குமோ அதே பால்கள் வந்து இந்த தீவனம் சாப்பிட்றதுனாலையும் அதிக பால் சுரப்பு உங்களுக்கு ஏற்பட்டு அதிக லாபம் பெறலாம் விவசாயிகளே. இந்த CoFS 29 அந்த ரகமாக இருந்தாலும் சரி, CoFS 31 இந்த ரகமும் நீங்கள் தேர்ந்தெடுத்து விதைக்கலாம். இது சோழ ரகத்தை சேர்ந்தது தான் விவசாயிகளே. அதே மாதிரி இதில் மெயின் விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் அன்னன்னை தேவைக்கு அப்பப்போ யூஸ் பண்ணிக்கணும், ஏன்னா இது பச்சையம் இருக்கும் போது தான் இதனோட முழு சத்துக்களும் இந்த ஆடு மாடுகளுக்கு கிடைக்கும் விவசாயிகளே.
சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி விவசாயிகளே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.